எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரேமிக்குமா, நீங்க பாக்குற என் சேனல் பேரு கிரிப்டோ கரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்க புதுசா இருக்கீங்கன்னா, இந்த சேனல் நம்ம கிரிப்டோ கரன்சியோட பிரைஸ் பிடிஷன் பத்தி, கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர்ஸ் பத்தி வீடியோ போடுவோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லங்க, என்னோட டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ட்ரேடிங் வெப்சைட்ல இருக்கவங்க பிடிசி யூஎஸ்டி சார்ட்ல இருக்கேன், டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $21,000 இருக்குதுங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேருந்து ஒரு பெரிய டவுன் மார்க்கெட் கீழே விழுதுங்க, ஓகேங்களா. ஸோ இப்போது மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல் டைம் ஹைலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஆல் டைம் ஹைலேருந்து கனெக்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% கிட்ட ஃபாலுங்க மார்க்கெட் நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணோம்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட 70% கிட்ட ஃபாலுங்க, கிட்டத்தட்ட 70% வந்து மார்க்கெட்டு ஃபால், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு 70% ஃபால் ஆயிருக்கு இப்போது. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட்டு கீழே போகுமா போகுமான்ற மாதிரி இருக்கு, நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு இதுக்கப்புறம் வந்து கீழே போனாலும் பிரச்சனை இல்லை, போகாமல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே நம்மளுக்கு வந்து 70% வந்து கம்மி ப்ரைஸே கிடைக்குது, ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னும் கீழே போனால் என்ன போகிறது என்ன, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் கீழே போனாலும் பர்ச்சேஸ், இதுவும் பர்ச்சேஸ், இந்த இடத்துலையும் பர்ச்சேஸ் பண்ணலாம், வாங்கலாம், கீழே போனாலும் வாங்கலாம், ஓகேங்களா. இப்போ வெறும் பையிங் பையிங் பையிங்க மார்க்கெட்டில். இன்னும் கூட மேபி சொல்லுவாங்க, இன்னும் பிடிசி வந்து 5000 போகும், 4000 போகும், 3000 போகும், எல்லாம் இப்போ இனிமேல் இது இதுலேருந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க, ஓகேங்களா. ஸோ போனாலும் கவலை கிடையாது, போகாது, மேக்ஸிமம் அவ்வளோ தொழிலாக போகாது. ஸோ அப்படி போனாலும் கவலை கிடையாது, வாங்கினே இருக்க வேண்டியது. எவ்வளோக்கு எவ்வளோ வாங்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வாங்குங்க. முடிஞ்ச லெவலுக்கு ஆவரேஜ் ப்ரைஸை வந்து 20-21 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஏன் இந்த இடத்துல 20,000 மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அவ்வளோ தொழில் அங்கேருந்து வேகமாக வந்த மார்க்கெட்டு ஏன் கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் நம்மளுக்கு நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2017 மந்த்லி கேண்டலில் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், 2017 வந்த ஹை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு $19,800, ஓகேங்களா. இன்னைக்கு இந்த வருஷம் வந்து இப்போ வந்த லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $20,000, ஓகேங்களா, $20,000. ஸோ அதனால தான் ப்ரைஸு அந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் நிற்கிற மாதிரி வெயிட் பண்ணினிருக்கு. ஸோ இதுக்கும் தாண்டி கூட கீழே வரும் மார்க்கெட்டு, ஓகேங்களா. வராதுன்றது கிடையாது, வரலாம், ஓகேங்களா. வந்ததுன்னா பர்ச்சேஸுங்க, இதுக்கப்புறம் ஹையோ உன்ன கீழே போக போதே பயப்படலாம் தேவையில்லைங்க, ஓகேங்களா. அதிகபட்சம் இதுலேருந்து கீழே போனால் ஒரு 10,000 கீழே இறங்குறேன் வச்சுக்கோங்களேன், இதுலேருந்து 50% குறையுது, 10,000 கீழே போகுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் கீழே இங்கேருந்து கீழே போனால் வெறும் 10,000 வரைக்கும் தான் கீழே போகும். அப்படியே மேலே போகுதுன்னு நினச்சிங்களேன் கிட்டத்தட்ட 70,000 இருக்குது, ஆல் டைம் ஹையை கம்பேர் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 இருக்குது. ஸோ இதனால தான் நான் சொல்கிறேன், இந்த ஏரியா ஃபுல்லாகவே பர்ச்சேசிங், ஓகேங்களா. இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பியர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 70% முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. பியர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட 70-75% வந்து முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. இன்னும் மிஞ்சி பிஞ்சி போனால் ஒரு 5-10% மட்டும்தாங்க இறங்கும், ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டு முக்கால்வாசி பியர் மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது என்ன ட்ரெண்டு வரப்போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா சைடுவே, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து நம்மளுக்கு இன்னும் பாட்டம் அவுட் பக்கத்தில் வந்துட்டோம், ஓகேங்களா. பாட்டம் அவுட் ஆகலை, இன்னும் பாட்டம் அவுட் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ பாட்டம் அவுட் ஆன பிறகு அந்த லெந்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைடுவே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். சைடுவேல என்ன நடக்கும், அக்கூமுலேஷன் நிறைய நடக்க ஆரம்பிக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த சைடுவே மார்க்கெட்டில் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே தான் போகும். அது எந்த ரேஞ்சுன்றது இன்னும் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலைங்க, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பிறகு தான் தெரியும், ஓகேங்களா. ஒரு மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும், ஒரு ட்ராவல் இருக்கும், ஓகேங்களா. அது ஒரு 3-6 வரைக்கும் இருக்கும்னு நினச்சிங்களேன். ஸோ அந்த டைம் பீரியடை வந்து நீங்கள் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன நல்லா காசு கிடைக்குது அதெல்லாம் வந்து கொஞ்சமாக உள்ளே போடலாம், ஓகேங்களா. ஸோ பியர் மார்க்கெட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்தது சைடுவே மார்க்கெட்டுக்குள்ளே போக போகுது. சைடுவே மார்க்கெட்னா நம்ம நினைக்கிற மாதிரி குச்சியூண்ட இடத்துல சைடுவே ஆகாது, ஒரு நல்லாவே ஒரு லாங் இதில் வந்து கன்சல்டேட் ஆகும் மார்க்கெட்டு, ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து இந்த மந்த்லி கேண்டலில் வந்து நம்மளுக்கு நடக்கும், ஓகேங்களா, கன்சல்டேட் ஆகும்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்குமே நம்மளுக்கு கன்சல்டேட் ஆகும் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் ஒரு 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 சின்ன ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 25 to 20 இல்லைனா 15 to 25 இது மாதிரி ஏதோ ஒரு ரேஞ்ச் ஓகேங்களா. அதுக்கு முதல்ல பாட்டம் அவுட் ஆகணும். பாட்டம் அவுட் வந்து கிட்டத்தட்ட ஆகிடும், கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சுங்க, பியர் மார்க்கெட் கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து சைட்வே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. சைட்வே மார்க்கெட் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் அது போன பிறகு அது ஒரு ஒரு மாதிரியே மெதுவாக அதுலேருந்து போயிடணும். அதுக்கப்புறம் புல் மார்க்கெட் மெதுவாக ஸ்டார்ட் ஆகும். 2024 மிட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பீக்லஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது ஓகேங்களா. திஸ் இஸ் த ரைட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிங்க, மிஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மேலே யாராவது அதிகமாக வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸோ இல்லைனா எதுவும் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஆவரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போத்துலேருந்து ஓகேங்களா. ஆவரேஜ் பண்ணு, உங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து மினிமம் வந்து ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி ப்ரைஸ்லேருந்து மினிமம் வந்து ஒரு 5 crore to 10 crore வரைக்கும் வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஓகே. ஆல் டைம் ஹைக் நான் சொல்கிறது ஓகேங்களா. ஆல் டைம் ஹைக் நான் இது பண்ணுறது என்னென்னா மினிமம் 5 crore to 10 crore முடிஞ்ச லெவலுக்கு உங்களால் எவ்வளோ ஆவரேஜ் பண்ண முடியுமோ ஆவரேஜ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஸோ பரவாயில்ல, ஆல்ட் காயினை பொறுத்தவரைக்கும் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஒரு காயினை ரெண்டு காயினை மட்டும் போடாதீங்க. ஸோ கொஞ்சம் பரவாயில்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே சொன்னதாக பையிங் பற்றி இது வரைக்கும் நம்ம பேசுகிறதே கிடையாது. ஸோ இப்போ தான் நம்ம பையிங்கை பற்றி பேசுகிறோம். மார்க்கெட் வந்து வாங்காதீங்க 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 தான் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் வாங்காதீங்க வாங்காதீங்க அப்போ சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலாம், எவ்வளோ வேணாலும் வாங்கலாம், வாங்கி கொண்டே இருக்கலாம் ஓகேங்களா. ஆனால் மினிமம் அது மட்டும் இல்லாமல் நம்மளது என்னென்னா வெறும் ஸ்பாட்டில் தான் வாங்கணும் ஓகேங்களா. ஃப்யூச்சர் ட்ரேடை பற்றி இப்போதைக்கு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஃப்யூச்சரில் நான் எந்த விதமான இதுவும் சொல்லலை. ஃப்யூச்சரில் வாங்கலாமான்னு கூட சில பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃப்யூச்சரில் வாங்காதீங்க. ஃப்யூச்சரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும், அந்த லிக்விடேஷன் பிரச்சனை நல்லா வரும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் வாங்கி போடுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுங்க ஓகேங்களா. நாளைக்கே சம்பாதிக்கணும், நாளைக்கே வரணும், நாளைக்கே வரணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. போட்டு விடுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வரும். உங்கள் லைஃபே சேஞ்ச் ஆகிற லெவலுக்கு ப்ராஃபிட் வரும், கண்டிப்பாக வரும் ஓகேங்களா. கண்டிப்பாக வரும், வாங்கி போடலாம் ஓகேங்களா. ஸோ இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. இந்த பீரியட் இந்த டைம் வந்து நம்மளுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நாளைக்கு நம்மளோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் கேட்பாங்க, $20,000 இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்களா பிட்காயினை அப்படின்ற மாதிரி கேட்குற மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா இப்போ $3,000 இருக்கும் இருந்தது பார்த்தீங்களா போன ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ அப்போ $3,000 இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த மாதிரி பீரியட் தான் இது ஓகேங்களா. மறுபடியும் $3,000 போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி பீரியட் தான் இந்த $20,000 பீரியட். இது நம்மளுக்கு வந்து இப்போ ஹிஸ்ட்ரியில் இடம்பட்டிருக்கோம் ஓகேங்களா, வரலாற்றில் இருக்கிறோம். அதனால் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து இதை பேசுறதுக்கே நல்லாயிருக்கும். நான் $20,000 இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்கிறது பேசுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகவாவது கொஞ்சமாவது இன்வெஸ்ட் பண்ணி வைங்க ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய ப்ராஃபிட் வரத்துக்கு இது வந்து நல்ல ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ கடைசியாக நான் டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அனாலிசிஸ்ங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனாலிஸ் பண்ணிவிட்டு இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.